ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு முக்கியமான சூக்ஷமத்தை யாருமே நமக்கு சொல்லி கொடுக்கறது கிடையாது. அது மட்டும் சொல்லி கொடுத்துருந்தா நம்ம எந்த கஷ்டமுமே பட்டிருக்க மாட்டோம். நம்ம எல்லோருக்குமே குழந்தையாகவே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஏன் அப்படி தோணுது? குழந்தையாக இருக்கும்போது நம்ம எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அந்த நேரம் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும். அந்த குழந்தையால் தானாக எல்லாம் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்கு செஞ்சு கொடுப்பதற்காகவே சுற்றி எல்லாருமே இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், அந்த குழந்தைக்கு உடலில் தான் பலம் இல்லையே தவிர, குழந்தை பிறக்கும்போது ஆத்ம பலத்தோடு பிறக்குது, பரிசுத்தமாக பிறக்குது. அது எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வசதியான குடும்பத்தில் அழகாக திறமையாக அந்த குழந்தை பிறக்கும். ஸோ அது ரொம்ப அதிகமாக தூய்மையின் சக்தி இருக்கிற குழந்தை வந்து சீக்கிரமாக தூய்மையை இழக்காது. தூய்மையை இழக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அது பிறக்காது, சிக்காது. ஆனால் தூய்மையின் சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கிற குடும்பமும் அந்தளவுக்கு தூய்மையாக இருக்காது, ரொம்ப மோசமான குடும்பமாக இருக்கும். அந்த குழந்தை தூய்மை இழக்கக்கூடிய சூழ்நிலையிலே தான் பிறக்கும். சின்ன வயசுலேயே அந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்க. அது படிக்கிற ஸ்கூலில் பார்த்திங்கன்னா எல்லோரும் அசிங்கமாக கெட்ட வார்த்தை பேசுகிறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே வளரும். காரணம், அந்த ஆத்மாவுக்கு தூய்மையின் சக்தி கம்மியாக இருக்குது. சரி, இப்போதைக்கு அதை விட்டுடலாம். தூய்மை நல்ல நிறைய தூய்மை சக்தியோடு ஒரு குழந்தை பிறக்குது, நல்ல அழகாக ஒரு பணக்கார குடும்பத்தில், நல்ல குணம் நிரம்பியவர்கள் நிரம்பிய குடும்பத்தில் அந்த குழந்தை பிறக்குது அப்படின்னா, ஒரு 20-25 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான கஷ்டமும் இருக்காது அந்த குழந்தைக்கு. ஜென்ரலாகவே அந்த வயசில் யாருக்குமே கஷ்டம் இருக்காது. அப்படின்னா கூட மற்றவர்களுக்கு வந்து ரொம்ப தூரம் நடந்து ஸ்கூலுக்கு போக வேண்டியதாக இருக்கலாம், இந்த மாதிரி மற்ற கஷ்டங்கள் இருக்கும். அடுத்தது படிப்பே வந்து அந்தளவுக்கு வராது, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்கும் மற்றவர்களுக்கு. ஆனால் தூய்மையின் சக்தி அதிகமாக இருக்கிற குழந்தை வந்து தூய்மை இழக்காத காரணத்தினால அதால் ஈஸியாக கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். சும்மா ஒரு தடவை பார்த்தாலே டக்குன்னு கிரகிச்சுக்கும் அந்த குழந்தை. ஆனால் எப்படியாக இருந்தாலும் பிறந்தது கலியுகத்தில் தானே. ஸோ அதனால் எவ்வளோ தூய்மையின் சக்தியாக இருந்தாலும் வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையின் சக்தி குறையும், இழக்கும். நான் மற்றவர்கள் அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக இழக்கும், அவ்வளோதான். ஸோ முதல் 20 வயதில் எந்த அளவுக்கு தூய்மை சக்தி அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு படிப்பில் நல்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணுற காரணத்தினால நல்லா படித்து அதற்கான எதிர்காலத்தை நன்றாக உருவாக்கிக்கும். ஏற்கனவே எதிர்காலம் நல்ல ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் பிறக்கும், இருந்தாலுமே தன்னுடைய சொந்த உழைப்பிலும் கூட அது நல்லா படித்து ஒரு நல்ல காலேஜ் நல்ல வேலைக்கு போகிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை வந்து செக்யூர் பண்ணிக்கும். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகம் மோசமாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தில் உள்ள அசுத்தமான உணவு பழக்கங்கள், போதை பழக்கங்கள், காமம் போன்ற விஷயத்தில், டிவி சினிமா இந்த மாதிரி விஷயத்தில் அது மயங்கி மயங்கி தூய்மையின் சக்தியை இழக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நிறைய தவறுகள் செய்யும் 20 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும். ஸோ 40 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த 20 வருடமாக 20-40 பண்ண பாவத்திற்கான தண்டனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உடலில் வியாதி மூலமாக, உறவுகளுக்கு இடையில் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பக்கம் பாவத்திற்கான தண்டனையும் அனுபவிப்பாங்க, அதே நேரத்தில் 20 வருடமாக செய்த பாவமும் விட்டுறாது. ஸோ அதுவுமே அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு சிலருக்கு அந்த 40-50 வயசுக்கு பார்த்திங்கன்னா அந்த கடவுள் பக்கம் நாட்டம் போக ஆரம்பிக்கும் பெரும்பாலும். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவங்கள்லேருந்து விடுபடுறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் நோய்கள் பயங்கரமாக இருக்கும்பொழுதும் ஒரு சிலர் உணர்வாங்க, இது நம்ம செய்த பாவத்திற்காக தான் இது வருது அப்படின்ட்டு அந்த பாவத்திலேருந்து ஒரு வைராக்கியமாக விலகி இருப்பாங்க. இருந்தாலும் நிறைய பாவங்கள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஏன்னா 100% எதெல்லாம் பாவம்ன்றது அவங்களுக்கே தெரியாது. நான் என் மனசாட்சி படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் ஒரு 60, 70, 80, 90, 100
அந்த வயதில் அப்படியே இறக்குறாங்க இல்லையா. ஸோ இறக்கும்பொழுது நரக வேதனையாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு அதிகமாக உயிர் வாழறாங்களோ அந்த அளவுக்கு கஷ்டமும் அதிகமாக தான் இருக்க போகுது கலியுகத்தில். ஸோ அடுத்தது இறக்கும்போது தாயின் கர்ப்பத்தில் செய்த பாவத்திற்கான தண்டனை காட்சி காட்டி அங்கேயும் தண்டனை கொடுத்து ஆத்மாவை பரிசுத்தமாக்கி பரிசுத்தமான குழந்தையாக அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் பிறக்குது. ஸோ இதற்கு முன் ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா அது பாவமும் பண்ணியிருக்கும் புண்ணியமும் பண்ணியிருக்கும். ஸோ புண்ணியத்தின் கணக்கை எடுத்துகிட்டு வரும், பாவக்கணக்கும் சேர்ந்து இருக்கும். அப்போ தூய்மையின் சக்தி குறையும், பாவக்கணக்கு அதிகமாக. அப்போ முன்ஜென்மத்தில் குழந்தையாக பிறக்கும்போது இருந்த அளவுக்கு தூய்மையின் சக்தி அடுத்த ஜென்மத்தில் இருக்காது. ஸோ இப்படியே படிப்படியாக ஒவ்வொரு ஜென்மத்திலும் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஆனால் நடுவில் யாராவது இதை சொல்லியிருந்தாங்கன்னா இல்லையா, அந்த ஆத்மா வந்து கொஞ்சம் கூட கெட்டு போகாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கலாம் சின்ன வயசுலேருந்து. ஏன்னா அந்த குழந்தை எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு வசதி வாய்ப்போடு பிறக்குதுன்னா அந்த தூய்மையின் சக்தியின் காரணமாக தான் அந்த வசதி வாய்ப்பு கிடைக்கிது. ஒருவேளை அந்த தூய்மையின் சக்தியை மட்டும் அந்த குழந்தை ரொம்ப கவனம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சாகிற வரைக்கும் அந்த குழந்தைகிட்ட இருந்து வசதி வாய்ப்பு போகவே போகாது. ஆனால் இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. ஆனால் உலகமே அழிய போகிற கலியுகத்தின் இறுதி நேரத்தில் சிவத்தந்தை ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன். சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, சொன்னவங்களுக்கே தெரியாது. ஆத்மா எந்த அளவுக்கு சுத்தமாக பரிசுத்தமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அதை சுற்றி செல்வம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இறைவன் சொல்வதற்கு முக்கியமான காரணம், கலியுகம் முடிந்து சத்யுகம் வரப்போகுது. சத்யுகத்தில் செல்வம், ஆரோக்கியம், அழகு, அமைதி, ஆனந்தம் எல்லாமே நிரம்பி இருக்கும். அனைத்து செல்வங்களும் தெய்வீக குணங்களும் ஆரோக்கியமும் நிரம்பி வழியும் சொர்க்கத்தை. சத்யுகத்தை தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். ஸோ கலியுகத்தில் அனைத்தையும் இழந்துட்டோம். இந்த நேரத்தில் அனைத்தையும் நிரப்புறதுக்கான வழி சூக்ஷமம் தூய்மையாகிறது அப்படின்னு சொல்லி இறைவன், தூய்மையாக இருங்க, உங்கள் தூய்மையை அழிக்கக்கூடிய 5 மகா பாவங்கள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதிலிருந்து விலகி இருங்க. ஆனால் விலகி இருக்கக்கூடிய சக்தியே இல்லை, சக்தி இழந்துட்டோம். நான் பல ஜென்மங்களாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்திலே மூழ்கியிருக்கிறோம் கடந்த 2500 வருடமாக. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த முதல் 2500 வருடம் காமம், கோபம் இதெல்லாம் கிடையாது. அதனால தான் அது சொர்க்கம்னு சொல்கிறோம், அடுத்த பாதி நரகம்னு சொல்கிறோம். நரகம் முடிந்தவுடன் மீண்டும் சொர்க்கம் தான் வருது. ஸோ அப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இறைவன் மீண்டும் நம்மளை 5000 வருடத்திற்கு முன்பு கலியுகத்தில் எப்படி வந்து கலியுகத்தின் இறுதியில் வந்து நம்மை தூய்மையாக்கி சத்யுகத்துக்கு அனுப்பினாரோ அதே மாதிரி நம்மை மீண்டும் தூய்மையாக்கிறதுக்காக அதே ஞானத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறார் சிவத்தந்தை. அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு வரார். ஒரு வயோதிகருக்குள்ளே பிரவேசமாகி அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார். தூய்மையாகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு இறைவன் சொல்கிறார். உங்களை அழியக்கூடிய உடல் கிடையாது, இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நான்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சொர்க்கத்தில் அப்படி தான் இருந்தீங்க, அதனால தான் அங்கே எந்த பாவமும் செய்யாமல் இருந்தீங்க, ஆத்மா தூய்மையாகவே இருந்தது. ஆனால் 2500 வருடம் கழித்து என்ன ஆயிடுதுன்னா ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதெல்லாம் சொல்கிறதுக்கு இறைவன் சொர்க்கத்தில் வர்றது கிடையாது. இயல்பாகவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதற்கு முன் ஜென்மத்தில் கலியுகத்தின் இறுதியில் இறைவன் கொடுத்த ஞானம் ஆழமாக பதிவானதுனால ஆத்மான்றது மட்டும் ஞாபகம் இருக்கும், பட் இறைவனை பற்றி எதுவுமே ஞாபகம் இருக்காது. இப்போ இறைவன் சொல்கிறார் மீண்டும் ஆத்மாவை சார்ஜ் ஏற்றணும், தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா எப்பவுமே பரம பவித்திரமாக தூய்மையாக இருக்கக்கூடியவர் ஒரு சிவத்தந்தை மட்டுமே, அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் அழியக்கூடிய உடல் கிடையாது, அழிவற்ற ஆத்மான்னு உணர்ந்து சிவத்தந்தையை நினைவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆத்மான்றது உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே பொட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் நான், ஆனால் இப்போ பாவம் நிரம்பிடுச்சு, பல ஜென்மமாக இருக்குது, பல ஜென்மம் எடுத்து எடுத்து ஆத்ம சக்தியை இழந்துடுச்சு. அது இல்லாமல் இந்த ஜென்மத்திலே நிறைய குப்பை உள்ளே போயிடுச்சு. இதை ஃபுல்லாக எரிக்கணும்னா இறைவன் சொல்கிறார் முதல்ல குப்பையை மேலும் சேர்க்காதீங்க. கலியுகத்து குப்பைகளை, கலியுகத்தின் எல்லா விஷயமும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தான் தூண்டுது. ஸோ அதனால் எந்த பக்கமும் பார்க்காதீங்க, பார்த்தும் பார்க்காம இருங்க.
என் ஒருவனை மட்டும் மனக்கண்ணால் நினைவு பண்ணிகிட்டே இருங்கன்றார். இறைவன் செம்பன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நான் ஆத்மா, அவரை பார்க்க பார்க்க ஆத்மா தூய்மை ஆகிட்டே இருக்குது. இதில் மட்டும் நீங்கள் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்ன பண்ணாலும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, குழந்தையாக இருக்கும்போது இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. ஸோ அதனால் குழந்தையாக இருக்கிற அந்த பரிசுத்தத்தை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த ஞானம் புரிகிறதுக்கே கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டு போனால் தான் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது, இந்த ஞானம் வந்த பிறகு இறைவன் நினைவில் வலுக்கட்டாயமாக இருக்க இருக்க இந்த ஜென்மத்தில் கெட்டு போனீங்களே அது ஃபுல்லாக அப்படியே மீண்டும் தூய்மையாகும், அந்த பாவமெல்லாம் எரியும். அடுத்தது அதற்கு முன் ஜென்மத்தில் இதைவிட தூய்மையாக, அதுக்கு முன் ஜென்மத்தில் இதைவிட தூய்மையாக, அப்போ ஒவ்வொரு ஜென்மத்தில் அழுக்கு சேர்ந்துச்சுலையா, ஸோ முன் ஜென்மங்களின் அழுக்கெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு சிவபெருமானின் நினைவிலேயே இருக்கிறீங்களோ. ஸோ எங்கே போனாலும் இப்போ இந்துக்கள் கிட்ட ஒரு அற்புதமான பழக்கம், பக்தி செய்யக்கூடியவர்கள் விளக்கு ஏற்றுவாங்க. டெய்லியும் வீட்டில் ஏற்றுவாங்க, கோயிலில் ஏற்றுவாங்க இல்லையா. மொத்தத்தில் இந்துக்கள்னாலே விளக்கேற்றுற பழக்கம். அப்போ உண்மையில் நரகத்தில் தான் நம்ம ஹிந்துன்னு சொல்லிக்கிட்டுமே தவிர, உண்மையில் நம்முடைய தர்மம் தேவதைகளாக இருந்தோம். ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம். அப்போ அவங்க எப்போவும் தான் ஆத்ம தீபத்தை ஏற்றி வச்சிருக்கிறாங்க, அதாவது ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறாங்கன்றதுடைய நினைவு தான் நரகத்தில், அதாவது இந்த பூமி நரகமாகும்போது தான் துக்கம் வருது இல்லையா. ஸோ அப்போ துக்கம் வரும்போது இறைவனை தேடி நம்ம பக்தி செய்யும்பொழுதும் எப்பொழுதும் விளக்கேற்றுறோம். இங்கே சூக்ஷமமாக ஏற்றுற தீபம் எப்படின்றது மறந்துட்ட காரணத்தினால இதோடைய நினைவாக வெளியில் ஸ்தூலமாக தீபத்தை ஏற்றுறோம். கோயிலில் போய் தேவதைகளுக்கு முன்னாடி, தெய்வங்களுக்கு முன்னாடி ஏற்றும். அந்த தெய்வங்கள் வேறு யாரும் இல்லை, சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் நாமளே தான். அதை மறந்துட்டோம் மறுஜென்மம் எடுத்துட்டு. இப்போ இறைவன் உங்களுக்குள்ள அந்த ஆத்ம தீபம் சதா எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு தீபம் எரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இல்லையா, விளக்கு தெரிய இருக்கணும், மெயினாக நெய் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த ஞானம் தான் நெய் இல்லையா. சொர்க்கத்தில் தேவதையாக இருந்த, அவ்வளவு செல்வ செழிப்பாக இருந்த, ஆரோக்கியமாக அழகாக இருந்த, தெய்வீக குணங்கள் நிரம்பி நான் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகமும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நான் போகிறேன், அந்த மாதிரி உலகத்திலிருந்து தான் நான் வந்திருக்கிறேன், எனக்கு இந்த ஞானத்தை யாரும் கொடுக்காததுனால அனைத்தையும் இழந்துட்டேன். இப்போ சிவபெருமான் இந்த ஞானத்தை கொடுத்து ஆத்ம தீபத்தை தூண்டிவிட்டு எரிய வைக்கிறார் இந்த ஞானத்தை கொடுத்து. ஸோ அப்போ அந்த ஞானத்தை மனதுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும், சிவத்தந்தையை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மான்ற உணர்வோடு இறைவனை நினைவு பண்ண பண்ண நான் ஆத்மான்றது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நினைவு சதா ஞாபகம் இருக்கணும், அதாவது இந்த நினைவில் நீங்கள் சதா கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் கவனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு 5000 வருடத்திற்கு முன்பு எந்த அளவுக்கு தூய்மையாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையாக உங்களால் ஆக முடியும். ஆனால் நடுவில் இந்த கலியுகத்தின் கவர்ச்சி பக்கம் கொஞ்சம் புத்தி போச்சுன்னா அந்த டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அப்போ 5000 வருடத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பரிசுத்த நிலையை அடையிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக 4000 வருடம் முன்பு அல்லது 3000 வருடம் முன்பு உள்ள பரிசுத்த நிலை தான் அடைவீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், சொர்க்கம் 3000 வருடத்திற்கு முன்பு அப்போ தான் பிறவி எடுப்பீங்க. அதுக்கு முன்னாடி இருந்த சொர்க்கமாக இந்த பூமி இருக்கும்பொழுதெல்லாம் நீங்கள் அதுக்கு வர்றதுக்கு தகுதியை அடையாத காரணத்தினால மேலே இருப்பீங்க. ஏன்னா உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும். எந்த ஆத்மா 100% தூய்மையாகுதோ அது ஆரம்பத்திலே வந்து சொர்க்கத்தையும் 100% முழுமையாக அனுபவிக்கும். ஸோ இந்த ரகசியத்தை இப்போ மட்டும்தான் கடவுள் கொடுக்கிறார், இதுக்கப்புறம் கடவுள் வரமாட்டார். ஸோ சொர்க்கத்திலையும் நம்ம மறந்துடுவோம். ஸோ கிடைத்தற்கரிய பிறவி கலியுகத்தின் இந்த கடைசி பிறவி, நேரடியாக இறைவனுடைய ஞான அமிர்தத்தை குடிக்கிறோம். இதன் மூலமாக தான் மரணமில்லா பெருவாழ்வு ஆத்மா அடையுது. அதாவது கலியுகம் முடிஞ்சோடனே சத்தியுகம், சத்தியுகத்தில் டக்குன்னு ஜென்மம் எடுக்கிறதுனால மரணமற்ற பெருவாழ்வு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அனைத்தும் சொர்க்கத்தில் தான் இருக்கும் இல்லையா. இப்போ நரகம் அழிய வேற போகுது, இப்போ எதுவும் இருக்காது. ஸோ இறைவன் நினைவில் நீங்கள் இருப்பது சொர்க்கத்தில் அனைத்தையும் அடைவதற்காகவே தவிர இங்கே அனைத்தையும் அடைவதற்காக கிடையாது அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். ஆனால் அனைத்தையும் அடையும் பொழுது உங்கள் மனநிலை எவ்வளவு ஆனந்தமாக இருக்குமோ அதே ஆனந்தம் எதையும் அடையாமலே இப்போ உங்களால் அடைய முடியும் இறைவனின் நினைவில் மூழ்கி இருப்பதன் மூலமாக.
குழந்தைய பாருங்கள், குழந்தைக்கு ஏழை குழந்தையாக இருந்தாலும் ஆனந்தமாக தானே இருக்குது. காரணம், அதுக்கு தூய்மையின் சக்தி பணக்கார குழந்தையை விட கம்மியாக இருக்கலாம், அதனால் அது ஏழையாக பிறந்திருக்கலாம். ஆனாலும் அந்த குழந்தையுடைய ஆனந்தத்துக்கும் பணக்கார குழந்தையுடைய ஆனந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்காது, ரெண்டுமே ஆனந்தமாகத்தான் இருக்கும். காரணம், அதுதான் தூய்மையின் சக்தி. ஸோ அந்த ஆனந்தத்தை இப்போ எதுவுமே இல்லாமலே நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்தது, உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்களுக்கு வந்துடும், மற்றதும் தேடி வரும், ஆனால் நீங்கள் அதை நிராகரிச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா பொருளின் மீது உங்களுக்கு பற்று போச்சுன்னா அதுவுமே ஆத்மா அழுக்காக்கிறது. ஸோ அழுக்காகிட்டிங்கன்னா இங்கே 5000 வருட சொத்துக்கு ஒலையாயிடும். ஸோ அதில் கவனம் வச்சு அளவுக்கு அதிகமான எதன் மீதும் நீங்கள் ஆசைப்படாமல் ஒரு சிவத்தந்தையின் நினைவிலிருந்து இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய தானம் பண்ணுவீங்க. ஸோ இந்த புண்ணிய காரியமும் சேர்ந்து சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியும் கொடுக்கும். இல்லையா, ஆரம்பத்திலே பிறக்கிறது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவியையும் அடைய வைக்கும். ஸோ இறைவனின் நினைவில் இருக்கணும், இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். அந்த ஞானம் எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் அந்த ஞானத்தை முரளி அப்படின்னு இருக்குது, அதோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை அவசியம் கேளுங்கள். அதுதான் ஞான நெய். ஸோ அது சதா ஆத்மாவில் சொட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னு அர்த்தம், மனசுக்குள்ளே ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஞானம்தான் மைண்டில் எப்போவுமே இருக்கணுமே தவிர கலியுகத்தின் விஷயமே வரக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த காமம் கோபம் இதை தூண்டக்கூடிய எண்ணங்கள் ஆழமாக பதிவாயிருக்கு பாருங்கள் முன்ஜென்மத்தில் இருந்து, அது ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்கும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் பாவம் செய்கிறதுலேருந்தும் விடுபடுறீங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக இதுவரைக்கும் இத்தனை ஜென்மங்களாக நீங்கள் செய்த நரகத்தில் கடந்த 2500 வருடமாக நீங்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனையிலிருந்தும் தப்பிச்சிடுறீங்க. ஏன்னா சதா இறைவனோட மட்டுமே புத்தி இணையும் பொழுது ஆத்மா வெளி உலக கவர்ச்சிகளில் சிக்காது. கவர்ச்சிகளில் சிக்கினா தானே நீங்கள் பாவம் செய்கிறதுக்கு, பாவம் செய்தால்தான் தண்டனை கிடைக்கும். முன்ஜென்மத்து பாவம் இப்போவும் பாவம் செய்ய தூண்டும், ஆனால் அந்த தூண்டுதலை நீங்கள் இறைவனை நினைவிலிருந்து எரிச்சிடுற காரணத்தினால பாவம் செய்வதிலிருந்து பாதுகாக்கப்படுறீங்க. அப்போ கடந்த 2500 வருடம் செய்த பாவத்திற்கான தண்டனையிலிருந்தும் தப்பிக்கப்படுறீங்க, அடுத்த 5000 வருடத்திற்கு தேவையான ஆன்மீக வருமானத்தையும் சேர்க்குறீங்க. ஸோ 5000 வருடத்துக்கு தேவையான அத்தனையும் ஆத்மாவில் சேமிப்பாகுதுன்னு போது அது எவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ ஆனந்தமாக கலியுகத்தை விட்டு சத்தியுகத்தின் தேவதை உடலை எடுப்பீங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் இறைவனை நினைக்க நினைக்க 5000 வருடத்திற்கு தேவையான கோடானு கோடி கணக்கான சொத்து உங்களுக்கு சேமிப்பாகுது, அழகிய உடல் உங்களுக்கு தயாராகுது. அப்படின்னா எவ்வளோ பெரிய வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க ஒவ்வொரு நொடியிலும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஒரு பிறவி ஆத்மாவை அந்த அளவுக்கு நீங்கள் சுத்தப்படுத்திக்கிறதன் காரணமாகத்தான் அடுத்த 5000 வருடத்திற்கு எந்த கவலையும் இல்லாமல் சாப்பிட்றீங்க. சுத்தம் சோறு போடும், ஆத்மாவுடைய சுத்தம். ஸோ ஆத்மாவை சுத்தப்படுத்திட்டாலே சுத்தமான அந்த சொர்க்கத்தில் நீங்கள் பிறப்பீங்க. ஸோ கலியுகத்துடைய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எடுத்துடும். ஸோ அதனால் கலியுகத்தின் எந்த விஷயத்தையும் பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காமல் இருங்க. சதா இறைவனுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கட்டும், இறைவன் கூட மட்டும் சதா பேசிக்கிட்டே இருங்க. இதன் மூலமாக பாவமும் செய்ய மாட்டீங்க, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் மட்டும் இல்லை, பயப்படுறது கூட பாவம்தான். ஸோ அப்போ அந்த மரண பயம் இதெல்லாம் வருது இல்லையா, இது எல்லாமே நீங்கள் இறைவன் நினைவிலே இருக்க இருக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். குறிப்பாக பேனிக் அட்டாக் வந்தவங்கெல்லாம் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். பேனிக் அட்டாக் வந்தாலே அந்த நெஞ்சு பாரமாகவே இருக்கும், பயங்கரமாக ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் இறைவன் நினைவிலே இருக்கிறன்ட்டு உட்காருங்களாம், அப்படியே மனசு அப்படியே லேசாகிறது தெரியும். அந்த அட்டாக்லாம் எங்கே தான் போச்சுனே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய மேஜிக்கை, நோயற்ற வாழ்வை இந்த பிறவியிலே உங்களால் அனுபவிக்க முடியும். ஸோ எல்லாமே இறைவனை நினைத்து உங்களை தூய்மைப்படுத்திக்கிறதா தான் இருக்குது. ஸோ அப்போ இறைவன் மட்டுமே உங்கள் கூட இருக்கட்டும், எப்போவுமே இறைவன் கூடவே பேசிக்கிட்டு இருங்க. இறைவன் முரளியில் சொல்கிறதையே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருங்க, அல்லது அவர் உங்ககிட்ட சொல்கிறதாக நினச்சிட்டு இருங்க. இப்படி இறைவன் நான் அவ்வளோதான், மூணாவது யாருமே கிடையாது அப்படிங்கிறது சதா மனதில் இருந்தாலே
எல்லா பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.